கிறிஸ்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் எனக்கு மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளை, பொதுக்காலம் 24 ஞாயிறு வாழ்வுக்கு வேண்டிய அறிவுரைகளை அதிகமாக கொண்டது சீராக்கின் ஞான நூல். இவை காலத்தை வென்றவை, சட்டத்தை சரிவர அனுசரிக்க பயன்படுபவை, மன்னிப்பு பற்றிய மாறாத உண்மைகளை இன்றைய வாசகம் நமக்கு எடுத்து கூறுகிறது. கோபமும் பகையும், கோபம் வெறி, இவை இரண்டும் வெறுப்புக்குரியன. கோப வெறியால் விலங்குகள் ஒன்றையொன்றை அடித்து சாகின்றன. கோபத்தால் மனிதனும் விலங்காகுகிறான், பாவியாகிறான். பாவிகளிடம் இவை இரண்டும் உண்டு. சீரக் ஞான நூல் 27:33. தேவைப்படும் பொழுது ஒழுங்கை நிலைநிறுத்த, மற்றவரை திருத்த சினங்கொள்வது கடமையாகவும் இருக்கலாம். ஆனால் மற்றவனை அழிக்க வேண்டுமென்று பொங்கி எழும் கோபம் சமுதாயத்திற்கு எதிரான கோபம். கனிவான மொழி கடுச்சினத்தையும் ஆற்றிவிடும். கடுஞ்சொல்லோ சினத்தை எழுப்பும். நீதிமொழி 15:1-12:18. ஆனால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், தம் சகோதர சகோதரிகளிடம் சினம் கொள்கிறவர் தண்டனை தீர்ப்புக்கு ஆளாவர். மத்தேயு 5:22. தன்னைத்தான் காக்கின் சினம் காக்க காவாக்கால், தன்னைத்தான் காக்கின் சினம் காக்க காவாக்கால், தன்னையே கொல்லும் சினம், தன்னையே கொல்லும் சினம். திருவள்ளுவர் 205 திருக்குறள். கோபம் வெறி கொண்டவனை இறைவன் தண்டிக்கிறார். கோபத்தை வென்றவனை கடவுள் தம் ஆசீரால் மன்னிக்கிறார். உனக்கு தீமை செய்யும் அயலானுக்கு மன்னிப்பு கொடு, அப்போதுதான் நீ மன்றாடும்போது உனக்கும் பாவங்கள், உனக்குரிய பாவங்கள் மன்னிக்கப்படும். சீரக் ஞான நூல் 28:2. எங்களுக்கு தீமை செய்பவர்களை, எங்களுக்கு தீமை செய்பவர்களை நாங்கள் பொறுப்பது போல, நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தலும், எங்கள் பாவங்களை பொறுத்தலும் என்று ஜெபிக்க இறை வேண்டும் செய்ய கற்பித்தார் இயேசு. முரண்பாடுகள். மற்றவரை மன்னிக்காத மனிதன் தன்னை மன்னிக்கும்படி கடவுளிடம் மன்றாடுகிறான். மற்றவர்களுக்கு இரக்கம் காட்டாதவன் கடவுள் தனக்கு இரக்கம் காட்ட இறைவேண்டல் செய்கிறான். அறிவுள்ளவன் என்று தன்னை அறிமுகப்படுத்திக் கொள்பவன் அறிவை மறைக்கும் கோபத்திற்கு ஆளாகின்றான். இம்முரண்பாட்டை சுட்டி காட்டும் ஓமையே ஆண்டவர் அருளிய கடன்பட்டவன் ஓமை. மத்தேயு 4:5, மத்தேயு 18:22-39. எந்த அளவையால் அளப்பீர்களோ அதே அளவையால் அளக்கப்படும் என்பது ஆண்டவர் இட்ட நிபந்தனை. இறைவனின் மன்னிப்பிற்கும் இரக்கத்திற்கும் எல்லையே இல்லை. எனினும் அவை நமக்கு கிடைக்க வேண்டுமானால் நாமும் இரக்கம் கொண்டு மன்னிக்க வேண்டும். உன்னை போல் உயின் அயலானுக்கும் அன்பு செய் என்ற அளவுகோளை நான் பின்பற்றுகிறேனா? வேண்டுகோள். உன் முடிவுகளை நினைத்து பகைமையை விட்டுவிடு. இறுதி முடிவாகிய மரணம், தீர்வை, மோட்சம், நரகம் என்ற பேருண்மைகள் ஒருவனை நெறிப்படுத்தும் ஆசிரியர்கள். உன் வாழ்வில் முக்கியமான கட்டங்களில் முடிவான தீர்மானங்கள் எடுக்கும் பொழுது உன் இறுதி முடிவை நினைத்து கொள் என்பது ஞானிகளின் அறிவுரை. எனவே தெய்வ பயத்தோடு நட. ஆண்டவரிடம் கொள்ளும் அச்சமே ஞானத்தின் தொடக்கம் என்கிறது நீதிமொழி நூல் 1:7-9:10
திருப்பாடல் 110:10. உன்னத கடவுளின் கடன்படிக்கையை நினைத்துக்கொள் என்பது மற்றொரு வேண்டுகோள். உடன்படிக்கை தெய்வத்தின் முன்னிலையில் செய்து கொள்ளப்பட்டது. இது செய்து கொள்ளப்பட்டது. எனவே தெய்வ முத்திரையை பெற்றது. இஸ்ரவேலம் இதை ஆமோதித்தது. ஆமேன். அப்படியே இஸ்ரவேலம் இதை ஆமோதித்து ஆமேன் அப்படியே ஆக கடவுது என்றது. தான் வாக்களித்ததை மீறுவது துரோகம். நாமும் திருமொழிக்கு சாத்தானையும் அதன் ஆரவாரங்களையும் விட்டுவிட்டு கிறிஸ்துவுக்கே ஆளாவோம் என்று வாக்களித்தோம். இதுதான் நாம் செய்து கொண்ட புதிய உடன்படிக்கை. நாம் வாக்களித்ததற்கு ஏற்ப வாழ்ந்து காட்டுகிறோமா? 2 ரோமையர் 14:7-9. தனக்கென வாழாத தயாநிதி நமது ஆண்டவர், அவர் வாழ்ந்ததும் இருந்ததும் நமக்காகவே யாகும். அப்படியே நம் வாழ்வும் சாவும் இயேசுவில் இயேசுவுக்காக செய்யும் புனித செயலாக இருக்க வேண்டும் என்ற உண்மையை பவுலடியார் வலியுறுத்துகிறார். தனிமரம் தோப்பாவதில்லை. மனிதன் மற்றவரின் தொடர்பின்றி வாழ்வதில்லை. நம்முள் எவனும் தனக்கென்று வாழ்வதில்லை, தனக்கென்றும் சாவதில்லை. ரோமையர் 14:7. ஒவ்வொருவரின் வாழ்வும் இதற்கு சான்று. நான் சந்தித்த அனைத்தின் ஒரு பகுதியே மனிதனாகிய நான் என்பது யூலிசஸின் கூற்று. பழைய மரபுகள் முன்னோர்களின் முயற்சியின் விளைவு, நாட்டின் பண்பாடு ஆகிய இறந்த கால கூறுகளை கொண்டுள்ளான் மனிதன். நிகழ்காலத்தில் நவீன நாகரிகங்கள், புதிய முன்னேற்றம், சமுதாய மாற்றங்கள் ஆகிய அனைத்தாலும் அவன் பாதிக்கப்பட்டுள்ளான், அவற்றால் உருவாக்கப்பட்டுள்ளான். தன்னுடன் தொடர்பு கொண்டவர்களை நல்லவர்களாகவோ தீயவர்களாக மாற்றும் சக்தியையும் பெற்றுள்ளான். தனி மனிதனின் வாழ்வு எதிர்காலத்தையும் பாதிக்கிறது. ஏனெனில் வருங்கால வாரிசை உருவாக்குபவன் மனிதனே. ஒருவனது நற்பண்புகள் சமுதாயத்தை ஒளிமயமாக்குவது போல ஒருவனது பாவ வாழ்வும் சமுதாயத்தை தீட்டுப்படுத்துகிறது. எனவே நமது சிந்தனையும் சொல்லும் செயலும் தனித்து இயங்குவதில்லை. அது சமுதாயத்தை பார்த்திக்கிறது என்பதை உணர்ந்து நாம் சமுதாயத்தின் உப்பாய் ஒளியாய் திகழ வேண்டும். இயேசுவில் இயேசுவுக்காக இயேசுவோடு வாழ்தல். வாழ்ந்தாலும் ஆண்டவருக்கென்றே வாழ்கிறோம், இறந்தாலும் ஆண்டவருக்கென்றே இறக்கிறோம். ரோமையர் 14:8. ஆண்டவரது உடனிருப்பு ஒரு மறையுண்மை. உயிர்த்த கிறிஸ்துவின் தொடர்பை நம்மால் துண்டித்துவிட முடியாது. நிழல் போல் கிறிஸ்து நம்மை தொடர்கிறார். எப்படி? ஊனாய், உயிராய், உணர்வாய் என்னுள் கலந்து தேனாய், அமுதாய், தீங்கருமின் கட்டியுமாய், வானோர் அறியா வழி எமக்கு தந்தரிடும். ஆனால் அறிவாய் அளவிருந்த பல் உயிர்க்கும் கோணாகி நின்றவா கூறுதும் கான் அம்மனாய் என்று திருவாசகம் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. மரணத்தை வென்ற மா மன்னன் கிறிஸ்து, அவர் நம்மை பாதாளத்தில் விட்டுவிட மாட்டார். புனிதர் அழிவு காண விடமாட்டார். திருப்பாடல் 15:10. எனவே திருமொழிக்கின் பயனாக ஒவ்வொரு கிறிஸ்தவனும் இறந்தாலும் வாழும் கிறிஸ்துவுடன் பிணைக்கப்பட்டுள்ளான். மீட்கப்பட்ட மக்கள் பாடிய புதியதொரு பாடலை திருவெளிப்பாடு கூறுகிறது.
ஏட்டை எடுக்கவும் அதன் முத்திரைகளை உடைத்து பிரிக்கவும் தகுதி பெற்றவர் நீரே. நீர் கொல்லப்பட்டீர். உமது இரத்தத்தால் குலம், மொழி, நாடு, மக்களினும் ஆகிய அனைத்து நின்றும் மக்களை கடவுளுக்கென்று விலை கொடுத்து மீட்டு கொண்டீர். ஆட்சி உரிமை பெற்றவர்களாகவும் குருக்களாகவும் அவர்களை எங்கள் கடவுளுக்காக ஏற்படுத்தினீர். அவர்கள் மண்ணுலகின் மீது ஆட்சி செலுத்துவார்கள். திருவெளிப்பாடு 5:9. எனவே மரணத்திற்கு பின்னர் அனைத்தும் முடிந்து விடுமோ என்ற அச்சமோ, இருட்டறையான பாதாளத்தில் புதைக்கப்படுவோமா என்ற பயமோ பொருள் அற்றது. எங்கேனும் இருந்து உன் அடியேன் உனை நினைத்தால், எங்கேனும் இருந்து உன் அடியேன் உனை நினைத்தால், அங்கே வந்தோ என்னோடு உடனாகி நின்று அருளி, அங்கே வந்து என்னோடு உடனாகி நின்று அருளி, இங்கே என்பினை அறுத்திட்டு, இங்கே என்பினையை அறுத்திட்டு என்னை ஆளும் நாயகமே என்று தேவார பாடலோடு நம் வாழ்க்கையை இணைத்து கொள்வோம். நற்செய்தி மத்தேயு 18:21-35. பிறரை திருத்துவதில் கண்டனத்தை விட மன்னிப்புக்கே முன்னுரிமை உண்டு என்பதை புனித பேதுரு புரிந்து கொண்டார். ஆனால் ஒருவரை ஒருவர் எவ்வளவு தூரம் மன்னிக்க வேண்டும்? இந்த வினாவிற்கு விடை தருகிறது இன்றைய நற்செய்தி. 7 முறை மன்னிப்பு. குற்றம் புரிந்தவனை எத்தனை முறை மன்னிப்பது? 7 முறையா, 70 முறையா, 70 முறை, 7 முறையா என்று பேதுரு கேட்பதில் உள்ள உணர்ச்சியை கவனிக்க வேண்டும். 7 முறை யாராலும் மன்னிக்க முடியாது, அது மிக அதிகம் என்ற கருத்து அடங்கி இருக்கிறது. ஒருவன் சான்றோன் என்றால் 7 முறை மன்னித்தால் போதும், அதற்கு மேலும் மன்னிக்க கடமையில்லை. சாதாரண மனிதனுக்கு 7 முறை என்பதே பெரியது. 7 என்பது ஒரு பெருந்தொகை, ஆயினும் எண்ணிக்கைக்கு உட்பட்ட தொகை என்றே பொருள் கொள்வர். 6க்கு அடுத்த எண் என்பது ஆகாது. ஆனால் நம் பெருமான் இயேசு 70 முறை 7 முறை என்பதன் மூலம் எண்ணிக்கையற்ற, கணக்கற்ற, வரம்பற்ற மன்னிப்பு நியாயம் என்கிறார். சாதாரண 7 முறையே பெரியது என்றால் அளவற்ற மன்னிப்பு எத்தகையது? ஒருத்தாருக்கு ஒரு நாளை இன்பம், ஒருத்தாருக்கு ஒரு நாளை இன்பம், பொறுத்தாருக்கு பொன்றும் துணையும் புகழ், பொறுத்தாருக்கு பொன்றும் துணையும் புகழ். குறள் 156 என்று பொறுத்தலின் பெருமையை கூறுவார் வள்ளுவர். உங்கள் விண்ணக தந்தை இரக்கம் உள்ளவராய் இருப்பது போல நீங்களும் இரக்கம் உள்ளவர்களாய் இருங்கள் என்பது நம் பெருமானின் பொன்மொழி அன்றும். மன்னிக்க தெரியாதவன் அரசனின் அதிகாரி 1000 தாலந்து கடன்பட்டவன், குடும்பம் முழுவதும் அடிமைகள் ஆனாலும் அடைக்க முடியாத அளவு கடன், அனைத்தையும் மன்னித்து விடுகிறான் அரசன். 10000 தாலந்து என்பது மிக மிக பெரிய ஒரு தொகை என்பதையே குறிக்கும். இவ்வளவு மன்னிப்பு பெற்ற ஒருவன் 100 வெள்ளிக்காசு கடன்பட்டவனை மன்னிக்க மறுக்கிறான். ஒரு வெள்ளிக்காசு ஒரு நாளைய மிக குறைந்தபட்ச கூலி, அன்றாட செலவிற்கு அடிப்படை தேவைகளை நிறைவு செய்ய கூட பற்றாது. மிக மிக வறியவனானதால் தான் இக்கடன் தொகையை கட்ட முடியாது. அவனும் மன்னிப்பு கூட கேட்கவில்லை. கடனை அடைத்துவிட இன்னும் சிறிது காலம் பொறுத்து கொள்ளும்படியே கேட்கிறான். அதற்கும் அதிகாரி இசையவில்லை. கடவுள் மனிதனை மன்னிப்பதையும் மனிதன் மனிதனை பொறுப்பதில்லை என்பதையும் படம் பிடித்து காட்டுவது இந்த ஓமை.
வலியோர் முன் தன்னை நினைக்கத்தான் தன்னின் மெல்லியார் மேல் செல்லும் இடத்து. குரல் 250. கடனை அடைக்க நீண்ட காலம் தருவது, கடனை மன்னிக்க விரும்பாதது, கடனை முழுமனத்துடன் மன்னித்து விடுவது என்ற மூன்று நிலைகளில் நமது நிலை என்ன? நாம் மன்னித்தால்தான் மன்னிப்பு பெறுவோம் என்பதை உணர்கின்றோமா? உங்களில் ஒவ்வொருவனும் தன் சகோதரனை முழு உள்ளத்தோடு மன்னிக்காவிட்டால் என் வானக தந்தையும் இவ்வாறே உங்களுக்கு செய்வார் என்பது ஆண்டவர் கூறும் அறிவுரை. அனைவரையும் மன்னிக்க மன்னிப்பின் ஆண்டவர் நமக்கு இந்த திருப்பறி வழியாக அருள் மழை பொழியட்டும். ஆண்டவர் நம் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.